நீ போன இடத்துல சந்தோஷமா இருந்துட்டு வா. நானும் அப்பாவும் அதெல்லாம் பாத்துக்கிறோம். அந்த சேட்டு என்ன சொன்னார்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அத சொல்ல முதல்ல அது அது வந்து கொடுக்க வேண்டிய கடன் லட்சக்கணக்கில் இருக்கிறப்போ வெறும் 100,000 கொடுத்துட்டு இந்த விஷயத்தை அப்படியே தட்டி கழிக்கலாம்னு நினைக்காதீங்க. இன்னும் 10 நாளைக்குள்ள மொத்த கடனையும் அடைக்கலன்னா நான் என் ஆளுங்களோட வந்து வீட்டை காலி பண்ணிடுவேன்னு சொன்னாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியலமா. அப்படி கொடுத்தது 10 நாள் அவகாசத்துக்குள்ள எப்படி மொத்த கடனையும் அடைக்கிறது? அத நினைச்ச பயமா இருக்கு. அம்மா, நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத. உன் பொண்ணு நான் இருக்கேன்ல, நம்ம வீடு நம்மள விட்டு யாரு கைக்கும் போகாது. அதெல்லாம் நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துருவேன், என்ன நம்பு. எப்படிமா, நீ மட்டும் என்ன செய்வேம்மா? நான் இருக்கேன் இல்லம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. நீ தைரியமா இரு, எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரிம்மா.